இப்போ இதன் இந்த பார்ட் அப்படியே நம்ம போட போறோம். இதுல நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணனும்னா எது எது பண்ணனும்னா இந்த ஷோல்டர் மார்க்கிங், இந்த ஆம்ஹோல் மார்க்கிங், இந்த மார்க்கிங் மட்டும் தான் பண்ணனும். 1, 2 இந்த மார்க்கிங் பண்ணிட்டு ஷோல்டரை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஆம்ஹோல மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் பாயிண்ட மார்க் பண்ணனும். தென் இந்த பாயிண்ட இத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ இத ரிமூவ் பண்ணிரலாம். ரிமூவ் பண்ணிட்டா இந்த பாயிண்ட வந்து நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்க கூடாது. ஆக்சுவலா இது ஒரு டிப்ஸா நீங்க எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நான் எப்பயுமே வந்து என்னோட ஸ்டிச்சிங்ல இப்படி கொஞ்சம் கிராஸா வச்சு இந்த லைனை போடுவேன். இந்த இடத்துலயும் அதே கிராஸ் கொடுப்பேன். ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம். சென்டர் டாட் பிடிக்கும்போது இப்படி பிடிக்கும்போது துணி நிறைய குறையும். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லைட் கிராஸ் நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஏதாவது துணி பத்தல இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இந்த கிளாத் வந்து அங்கே போய் பர்ஃபெக்டாக உட்காந்துடும். உங்களுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த இது. நெக்ஸ்ட் வந்து ஆம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கணும். ஃப்ரண்ட் கர்வ் வந்து இப்படி எடுத்துக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் கர்வ். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் இருக்கணும் இதுக்கும் இதுக்கும். இது வந்து இது ஃப்ரண்ட்லேயும் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா தையலோட சேர்த்தியே நான் வந்து 7.5 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஸ்டிச்சஸ் சீம் அலவன்ஸோட சேர்த்து நான் 7.5 வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலையும் இந்த நீங்கள் கர்வை யூஸ் பண்ணலாம். இந்த கர்வை இப்படி யூஸ் பண்ணி அப்படியே நீங்க வரைஞ்சுக்கலாம். இன்னும் டெப்த் வேணும்னா இந்த இடத்துல இப்படி இப்படி டெப்த் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஃப்ரண்டோட அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 11 இன்ச்சஸ். ஆக்சுவலி ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி நீங்க 11.5 வைக்கணும். ஏன்னா மேல சீம் அலவன்ஸ் வைக்கிறோம். சீம் அலவன்ஸ் மேல போயிடுச்சுன்னா இங்க 11 இன்ச்சஸ் வந்துடும். அது போக இங்க இருந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்கு மேல வந்து இந்த அபெக்ஸ் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து சீம் அலவன்ஸோட 3.5 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்றோம். ஃப்ரண்டை விட இது வந்து பேக்கை விட ஃப்ரண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் இப்ப இங்க இருந்து நீங்க எப்படி எடுக்கணும்னா இங்க இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து 1.5 இன்ச் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இங்க 1.5 இன்ச்சாவும் நீங்க எடுத்துக்கலாம். இங்க 1.5 இன்ச் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் 3 இன்ச்சஸ் இங்க இருந்து 3.5 இதுதான் வந்து அபெக்ஸ் பாயிண்டோட இந்த டாட் வர சென்டர் லைன். மார்க் பண்ணிட்டீங்களா? இப்ப இங்க இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் எடுக்கிறோம். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் எடுக்கும்.
இதுதான் அவங்களுடைய பர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த டாட் வந்து நீங்க இதுக்கு வந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிருக்கோமா, இதுக்கு லைன் நம்ம இங்க போட்டுடலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம லைன் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ என்னன்னா இதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க 6 இருக்குன்னா 3 இன்ச்சஸ் மிட் பாயிண்ட்டு. இதுல இருந்து நமக்கு ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம் இதுக்கும் 1.5 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இது கரெக்டாக 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த டாட்டை பிடிச்சிட்டு இந்த டாட்டை பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க இல்லையா, இப்படி இங்கேயும் பிடிக்கிறது இருக்கு இல்லையா, இப்படி பிடிக்கும்போது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டு தான் உங்களுக்கு இங்கே டாட்டாக வரும். இந்த இடத்துலையும் நீங்கள் டாட் பிடிச்சிருவீங்க, இப்படி பிடிச்சிருவீங்க, இந்த இடத்துல இப்படி டாட் பிடிச்சிருவீங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு இந்த இடத்துல டாட்டாக வரும். தைக்கும்போது இதை நான் இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்படி பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்போ வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் முடிச்சிடும். இதை வந்து நம்ம நம்மளுடைய மெஷர்மெண்ட் அளவு தான் எப்படி பிடிச்சிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக லைன் போட்டுருவேன். இப்படி இந்த கிராஸாக லைன் போடுறது வந்து உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு நமக்கு பிளவுஸ் ஹூக் போடும்போது சென்டரில் ஒரு சின்ன குழி மாதிரி வரும். அந்த குழியில் கரெக்டாக இது போய் உட்காரும். இந்த கட்டில் இந்த கிராஸ் எடுத்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக அந்த குழியில் உங்களுக்கு போய் பிளவுஸ் வந்து உட்காரும். அதுக்காக தான் இந்த கிராஸ் எடுக்கிறது. ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். எங்கெல்லாம் டாட்டர் அக்கட் அங்கெல்லாம் போட்டுடலாம். இங்க எல்லாமே நம்ம அக்கட் ஆர்க் கட் வந்து போடணும். ஸோ இதுதான் என்னுடைய வே ஆஃப் கட்டிங். உங்களுக்கு இப்படியே போட் ஷேப்ல அழகா இந்த கட் பண்ணியாச்சு, பேக்கும் கட் பண்ணியாச்சு.